Headlines TV viewers ke numerology Satish Ravin vanakkangal. இந்த பகுதியில் நம்ம ஜூன் மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஜூன் 2021 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு மாத பலன்களையும் சொல்லிட்டு வர மாதிரி மாதத்தின் ஆரம்பத்திலேயே அந்த மாதத்தின் துவக்கம் எந்த கிரக ஆதிக்கத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறதையும் கணிச்சு நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் 2021 பொறுத்த வரைக்கும் மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குது. மூன்றாம் எண், அதாவது 1/6/2021 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் எண் தான் வரும். இந்த குருவின் ஆதிக்கமும் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. இதை நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதிக்கு, ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இந்த மாதத்தில் ஒவ்வொரு வாரத்திலும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் விலாவாரியாக ஒவ்வொரு மாதமும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்திற்கும் அது மாதிரி சொல்ல போகிறேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மற்றும் சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஜூன் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தின் துவக்கமே குருவின் ஆதிக்கத்தில் துவங்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த குருங்கிறவர் வந்து எப்போதுமே வந்து ஒரு சுபமான தன்மையை கொண்ட ஒரு விஷயங்களை தான் செய்து தருவார், நிச்சயம் கெடுதல் பண்ணிட மாட்டார். அதே சமயத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகத்தான் இருக்கும். இது வந்து மிகப்பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மாதமாக இதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே போல் ரொம்ப அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அல்லது உங்களுடைய சேமிப்பை வேறு எதுலையாச்சும் கொண்டு போய் முடக்குவது இது எதையுமே இப்போ நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா இது வந்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அம்சத்தில் அமையுமே ஒழிய இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதமாகவே இருக்கும். ஆனால் கெட்டது அப்படிங்கிறது நடந்துடாது, முடிந்தவரை ரொம்ப ஒரு பாதுகாப்பாடோ இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த மாதத்தில் மாணவிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது மாணவர்கள் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இது முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து பரீட்சை எழுத போகிறோமா, நமக்கு எழுதாமலேயே பாஸ் போட்டுருவாங்களா அப்படிங்கக்கூடிய குழப்பத்திலலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நிறைய போன வருடத்திலேயே நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு வேற ஒரு ஆர்டர் வந்துச்சு, மறுபடியும் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்துச்சு. குறிப்பாக 10th ஆரம்பித்து 12th வரைக்குமான பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாணவர்கள் ரொம்ப உங்களுடைய பாடங்களை நீங்கள் சரிவர படித்து நீங்கள் உங்கள் கடமையை செய்து நீங்கள் இதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க, எதற்கும் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஏன்னா ஒரு வரையால் பரீட்சை இருக்குன்னு சொன்னால் கூட அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் வந்து இப்போதைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு சேமிப்பு கணக்கு துவங்குவதோ அல்லது ஒரு சீட்டு கம்பெனியில் போய் பணம் கட்டுவதோ அதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதிகப்படியான முதலீடுகளை முக்கியமாக வேற ஒரு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் முழுக்க தவிர்த்துணும். ஏன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திட்டமிடுதல்களுக்கும் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சிகளுக்கான அஸ்திவாரம் போடுவதற்கான மாதமாக மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்த மாதத்தில் தான் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ரொம்ப சூடு பிடிக்கும்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வை மட்டும் செய்து கொண்டு நீங்கள் முயற்சிக்கலாம். இப்போ வாரங்கள் வாரியாக ஒவ்வொரு வாரத்திலையும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் தேதியை முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கோ அல்லது ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கோ, அதாவது ஒரு விஷயத்தை துவங்கிட்டோம் இப்போ நான் அதை முடிச்சு தான் ஆகணும், இந்த மாதத்தில் நான் எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் செய்யலாம். இந்த தேதியில் நீங்கள் வந்து அந்த விஷயத்தை செய்து முடிக்கலாம். அப்படிப்பட்ட தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி, முதல் வாரத்தில் வரக்கூடிய 4ஆம் தேதி. உங்களுக்கான பொருளாதார வரவு எந்த தேதியில் வரும்னு கேட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலே அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனையாகட்டும் அல்லது தெய்வ வழிபாடாகட்டும் அதை நீங்கள் 1ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ செய்யும் பொழுது அதற்கான முழு பலன்களை நீங்கள் பெறலாம். வாரத்தின் 2வது, அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும்
உங்களுடைய முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான ஒரு உகந்த நாளாக அது இருக்கு. அதே போல இன்கம் சோர்ஸ், ஏதாச்சும் ஒரு வகையில உங்களுக்கு வர வேண்டிய பணம் நிலுவைத் தொகையாக வெளியில நின்றுருந்துச்சுன்னா அது 10ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாயிடும். பிரேயர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் தேதி 10ஆம் தேதி குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு சென்று வருவதோ, இந்த லாக்டவுன் காலத்துல போக முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டிலேயே நீங்க வந்து ஃபேமிலியா உட்கார்ந்து ஒரு பிரார்த்தனையை செய்யும் பொழுது, பூஜைகளை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும். 3ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிய உங்களுக்கான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 27, 28 இந்த 2 தேதிகளும் உகந்த நாட்களாக உங்களுக்கு அமையும். இப்ப இந்த மாதத்துல ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும். ஏன்னா இதுல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்களுக்கு இந்நேரம் வந்து நம்ம என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஃபெயிலியர்ஸை நீங்கள் சந்தித்திருக்கலாம். அதற்காக எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது கிடையாது. நிச்சயம் வந்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான தெளிவு பிறந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இப்போதைக்கு வந்து எந்தவித மனக்குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காம நிதானமா இருந்தாலே போதும். ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி குருவின் ஆதிக்கத்தில் பிறக்கக்கூடிய இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கெடுதல்களை பண்ணவே பண்ணாது. நிச்சயம் வந்து ஏதாவது ஒரு வகையில சுபத்தன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பை தான் அது தேடிக்கிட்டு இருக்கும். பட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முடிவுகள் எதுவும் பதட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகம் இல்லாம போயிடக்கூடும். அதனால முடிந்தவரை மனதை அமைதியாக வைத்துக் கொண்டாலே போதும். இது பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு. பிசினஸ் பொறுத்த அளவுக்கு தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது ஏற்கனவே ஒரு பிசினஸ் செய்துகிட்டு இருக்கேன் சார், அது கொஞ்சம் நஷ்டத்துல இருக்கு, க்ளோஸ் பண்ணிடலாமா நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க எதுவும் மனசுல ஒரு திட்டமிட்டு வச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அதை செயல்படுத்திடாதீங்க. இந்த 1 மாசத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து வரக்கூடிய மாதங்கள்ல மறுபடியும் வந்து ஜெயிக்கக்கூடிய வகையில அது டிராவல் ஆக ஆரம்பிக்கும். அதனால முடிந்தவரை இந்த மாதத்தில் எந்தவித முக்கிய முடிவுகளாகட்டும் அதை தள்ளி போட்டுக்கொண்டே வந்தால் வரக்கூடிய மாதங்கள் அது உங்களுக்கு சாதகத்தை வெற்றியையும் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற விதமாக இருக்கும். ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கான பலன்களாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கிரகங்களோடையும் அந்த எண்ணினுடைய கிரக ஆதிக்கத்தின்படியும் நீங்க வந்து பலன்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் வேற ஒன்றாக இருக்கும், பெயர் எண் வேற ஒன்றாக இருக்கும். சோ அதனுடைய பலன்களையும் சேர்த்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா எண்கணித ரீதியாக யார் ஒருவருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் அமைதோ அவர்களுக்கு எல்லா காலங்கள்லயுமே ஒரு அனுகூலமான தன்மைகள் அப்படிங்கிறது வாழ்க்கையில உருவாகிட்டே இருக்கும். சரி, எனக்கு அப்படி அமைஞ்சிருக்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதியோடைய கூட்டு எண் இதை ரெண்டுத்தையும் நான் சரிபார்த்து உங்களுடைய பெயரோட அது பொருத்தி பார்ப்பேன். இப்ப எனக்கு நீங்க இதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பெயர் இனிஷியலோட டைப் பண்ணி கீழே தெரியற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்க பிறந்த தேதியோட அனுப்பி வைக்கணும். இதற்கான பொது பலன்களை நான் இலவசமா உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கேன். ஆனா இதற்கான ஒரே கண்டிஷன் என்ன தெரியுங்களா, ஹெட்லைன்ஸ் டிவியை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி மெசேஜஸ் வரதுனால அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க முடியாம எனக்கு வந்து ரொம்ப டிலேடா நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன். இதே ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு நீங்க அனுப்பும் பொழுது ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னால் அனுப்ப முடியும். தயவு செய்து கமெண்ட்ல போட்டுறாதீங்க, டைரக்டாவே நீங்க வந்து என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதை அனுப்பி வைக்கும் பொழுது உங்களுக்கான பொது பலன்கள் இலவசமாக நான் வந்து அதுல பதிவு பண்ணி அனுப்புவேன். அதுல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாத்த பத்தியும் விளக்கமான ஒரு சிறு பதிவை உங்களுக்கு நான் தரதா இருக்கேன். அதை பெற்று பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.